தியானத்திற்காக எசேக்கியேலின் புத்தகம் 37வது அதிகாரம் 14வது வசனம். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனமாக எசேக்கியேல் 37:14. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். போதும். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாய கர்த்தர் நம்ம எல்லாரையும் உயிரோட வச்சிருக்கிறார். இனி என்ன உயிரடைதல்? நீங்கள் உயிரடைவீர்கள். நம்ம என்ன செத்தா போயிட்டோம்? சொல்லுங்கள், நம்ம செத்தா போயிட்டோம். இல்லை, உயிரோட தானே இருக்கிறோம். மறுபடியும் உயிரடைவீர்கள்ங்கிறாரு. நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய தேவன் மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கினார், ஆதாமை உண்டாக்கினார். அப்பொழுது அவனுடைய அந்த மண்ணிலிருந்து அவர் மனுஷனை உருவாக்குகிறார். அவன் ஒரு சடலமாய் கட்டையாய் கிடக்கிறான். அப்பொழுது தேவன் அவனுக்குள் தமது சுவாசத்தை என்ன செய்தாராம்? கடத்திவிட்டார். என்ன செய்தாராம்? ஊதினார். ஆண்டவர் என்ன செய்தாரா? ஊதினார். வேதம் சொல்லுகிறது அவன் ஜீவாத்மாவானான். அதுவரைக்கும் என்னவானான்? அதுவரைக்கும் கட்டையாக கிடந்தான். இப்போ தேவன் தம்முடைய உயிர் காற்று, தம்முடைய ஜீவனை, சுவாசத்தை ஊதின போது அவன் ஜீவன் அடைந்தான். அல்லேலூயா. அங்கே அவனுக்குள் ஜீவன் வந்தது. அதே போல் தான் மனுஷர்களாகிய நமக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குது. திடீர்னு நாம் செத்து போகிறோம்னா அந்த ஆவி தேவனிடத்தில் போய்விடுகிறது. வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மண்ணுக்கு திரும்புகிறது, ஆவி தேவனிடத்திலிருந்து வந்தபடியினால் ஆவி தேவனிடத்தில் போய்விடுகிறது. இதுதான் சரி. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். தேவன் நம்முடைய சுவாசத்துக்கான ஒரு ஆவியை எல்லாருக்குள் வைத்திருக்கிறார். எல்லாரும் சுவாசிக்கும்படி, எல்லா மக்களும் வாழும்படி தேவன் நமக்கு தந்தது போல இந்த ஜீவ சுவாசத்தை, ஜீவனின் ஆவியை உலக மக்கள் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அவருடைய ஜீவனில் வாழ்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு இந்துக்களும், ஒவ்வொரு இஸ்லாமியர்களும், எல்லா மார்க்கத்தார்களும் அவருடைய ஜீவனுள்ள சுவாசத்தினாலே வாழ்கிறோம். அதை மறுக்க முடியாது. ஆனால் இங்கே ஜீவனுள்ள ஆவியை வைப்பங்கிறார். என்ன அர்த்தம்னா, தேவன் எல்லா மக்களுக்குள்ள அந்த ஜீவனை வைத்தாலும் அந்த மக்கள் தேவனுக்காய் வாழவில்லை. இந்த ஜீவன் தேவனுடையது, நான் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று வாழவில்லை. உணர்வடைந்து வாழ்கிற கொஞ்சம் பேர் இருந்தாங்க. உணர்வடைந்து தேவன் தந்த ஆவி என்று தேவனுக்குள் வாழ்கிற கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அந்த கொஞ்சம் பேர் தான் இந்த வேதத்தில் இடம்பெற்றுள்ள பரிசுத்தவான்கள். அவர்கள் ஆவியை பெற்ற மனிதர்களாக இருந்தார்கள். மோசே, நோவா என்னும் யோசுவா இவர்களெல்லாம் தேவ ஆவியை பெற்றவர்களாய், தேவனால் நடத்தப்படுகிறவர்களாய் இருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தீர்க்கதரிசன புத்தகம் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் என்று ஆண்டவர் யாருக்கு உரைத்தது என்றால் இஸ்ரவேலர்களுக்கு. இஸ்ரவேலர்கள் ஆவி இல்லாமல் இருந்தாங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் 37 ஒரு தரிசனத்தை ஆண்டவர் தருகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை தேவன் ஆவிக்குள்ளாக்கி உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு கொண்டு போறார். அந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் எசேக்கியேலை விட்டுட்டு கர்த்தர் கேட்கிறார் ஒரு கேள்வி, எசேக்கியேலே உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? எசேக்கியேல் சொல்கிறான் 37வது அதிகாரத்தில், ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர், எனக்கு தெரியாது, ஆண்டவரே உங்களுக்கு தான் தெரியும்னா. ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியேலே நீ இந்த எலும்புகளுக்கு புறப்பட்டு உரை, தீர்க்க தரிசனத்தை உரைக்க வேண்டும். இந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல். நல்ல ஆவி ஆத்மா சரத்தோடு இருக்கிற உங்களுக்கு தீர்க்க தரிசனாலே கேட்க மாட்டேங்கிறீங்க, சிலரை நம்ப மாட்டேங்கிறீங்க. தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கே தீர்க்க தரிசிகளுக்கு பயமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் யாருக்கு பார்த்து சொல்ல சொல்கிறாரு? உலர்ந்த எலும்புகளை பார்த்து சொல். நான் யோசிக்கிறான், ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், உலர்ந்த எலும்புகள் உயிரடையும்படி சொல் என்கிறார். அப்பொழுது அவன் கட்டளையிட்டபடியே தீர்க்க தரிசனம் உரைத்தானாம். உலர்ந்த எலும்புகளே ஒன்று சேருங்கள் என்றான். 7வது வசனத்தில் பார்க்கிறோம், கடப்பட கடப்பட கடப்படன்னு சத்தம் கட்டுச்சு, எல்லா எலும்பும் ஜாயிண்டெல்லாம் சேர்ந்துருச்சு. தலை அங்கே, காலுங்க, கையுங்க எல்லாம் கட 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 கடன்னு சேர்ந்துச்சு. அப்புறம் தேவன் சொல்கிறாரு, தோளினால் மூடும்படி சொல். அப்பொழுதுவன் சொல்கிறான், நரம்புகள் உண்டாவதாக, தசைகள் உண்டாவதாக. கட கட கடன்னு பாடியில் எலும்பு கூட இருந்த எலும்பு கூடு சதையால் மூடப்பட்டது. இப்போ எல்லாம் படுத்து கிடக்கு, டெட் பாடியாக கிடக்கு. மறுபடி கர்த்தர் சொல்கிறாரு, காற்று திசை 4 பகுதியிலிருந்து வடக்க மேற்க தெற்க கிழக்க 4 திசையிலிருந்து ஆவிக்கு கட்டளையிடு என்றார். இசைகள் கட்டளையிடுறான், சத்தமாக கேட்குது, எல்லாம் சேனையாக எழுப்புகிறது. அல்லேலூயா. 10வது வசனம் வாசிக்கலாமா? எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஒன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா. இப்போ ஆவிக்கு கட்டளையிட்ட போது ஆவி இறங்கவும் எல்லாம் சேனையாக எழுப்பினாங்க. அப்பொழுது ஆண்டவர் பேசுகிறார், இது ஒரு மிரக்கல் அல்ல, இது ஒரு அற்புதம் அல்ல, இது ஒரு ரிவலேஷன், வெளிப்பாடு, ஒரு விஷன். நிறைய பேர் அற்புதம்னு நினச்சிடுவாங்க, இது ஒரு அற்புதம் இல்லை. சரிங்களா? எலும்பெல்லாம் ஒன்று, இது ஒரு காட்சி, ஒரு தரிசன காட்சி. நல்லா புரிஞ்சிடுங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், எசேக்கியேலே நீ இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல், எப்படி இந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகள், பிரிந்து போன எலும்புகள், சிதைந்து போன எலும்புகள், கைகால் தனியாக, தலை தனியாக, கால் தனியாக சதறிப்போன எலும்புகளெல்லாம் ஒன்று சேர்ந்து தோலினால் மூடப்பட்டு மறுபடி ஜீவனோடு எழும்பி சேனையாய் நின்றது போல என் ஜனமாய் இஸ்ரவேல் சொல்லுங்க, சேனையாய் நிற்கும். அல்லேலூயா. சேனையாய் எழும்பும். உலர்ந்த எங்கள் வாழ்க்கை உயிரடையுமா? எங்களுக்கு மீட்பு உண்டா என்று கேட்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு நாள் உங்கள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், ஒரு நாள் உங்களுக்குள் என் ஆவியை வைப்பேன், நீங்கள் அந்த நாளில் உயிரடைவீர்கள் என்று சொல் என்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டிகள் உரைக்கப்பட்ட காலங்கள் எந்த வருஷம்? எசேக்கியேலின் காலங்கள் சுமார் கிறிஸ்து பிறக்கிறதுக்கும் ஒரு 550-600 ஆண்டுகள் காலங்கள். புரியுதா? இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு ஒரு 550ன்னு வச்சுடுங்களேன், அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். சரி, இந்த காலங்களில் தான் தீர்க்கதரிசி எசேக்கியேல் காலம். அந்த நாட்கள் இஸ்ரவேல் வம்சம் எப்படி இருந்தது? இஸ்ரவேல் வம்சம், இஸ்ரவேல் ஜனம், யூதா ஜனம் எப்படி இருந்தார்கள்? நாம் அங்கே பார்க்கலாம். அங்கே நேபுகாத் நேச்சர், பாபிலோனின் ராஜா இஸ்ரவேலின் மக்களை சிறைபிடித்து சென்றான் யோயாக்கீம் காலத்தில். அப்படியாக இஸ்ரவேலர்களை சிறைபிடித்து கொண்டு போனதில் கூட்டம்தான் தானியேல், யார் அவனுடைய நண்பர்கள்லாம் எஸ்ரா, நெகேமியா, இப்படிப்பட்ட நண்பர்கள் எல்லாம். இப்படி யூதாவில் இருக்கிற இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா வாலிபர்களையும் திறமையுள்ளவர்களை அந்த பாபிலோன் மன்னன் நேபுகாத் நேச்சர் சிறைபிடித்து சென்றான். அப்புறம் சில பேர் பயந்து எகிப்துக்கு ஓடி போனாங்க. ஆக இஸ்ரவேலில் யாருமே இல்லை. இஸ்ரவேல் என்கிற நாடு யாரும் இல்லாத வனாந்தரமாக்கப்பட்டது. இஸ்ரவேல் நாட்டில் ஒரு மனிதர்களும் வாசம் பண்ணக்கூடாதபடி சிதைக்கப்பட்டது. அடுத்து சில காலங்கள் இந்த இஸ்ரவேல் மக்களுடைய அந்த நாட்டில் மறுபடி பாலஸ்தீனுடைய ஆக்கிரமிப்புகள் வந்து கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, பாலடைந்த நிலையில் இருக்கிறது. அந்த காலத்தில் தான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் மீண்டும் உங்கள் நாட்டுக்கு போவீங்க. ஆண்டவர் சொல்கிறார் இஸ்ரவேல் மக்களை பார்த்து, மீண்டும் உங்கள் நாடுகளுக்கு நீங்கள் செல்வீங்கன்னு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நடந்தது என்ன தெரியுமா? எசேக்கியேல் காலத்தில் ஆண்டவர் சொன்னார், ஆனால் அவர்கள் உயிரடைந்து போன காலம் 1947. அல்லேலூயா. எத்தனை வருஷம் இந்த ப்ராபசிக்காய் காத்திருக்க வேண்டியது? கிட்டத்தட்ட 1900 வருஷங்கள் காத்திருந்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் சிதறுண்டு போனாங்க பாருங்க. அந்த தேசத்திலிருந்து அவர்கள் மிகவும் வேதனையோடு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். சியோனிய சங்கம் என்கிற ஒரு அமைப்பை உண்டாக்கினார்கள், சியோன் சொசைட்டி. அவர்களுடைய நோக்கம், நாம் மீண்டும் இஸ்ரவேல் செல்ல வேண்டும், நம்முடைய புனித தேசத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி ஜெபிக்க ஆரம்பித்த அநேக யூதர்கள், எல்லா யூதர்களும் இந்த வசனத்தை சொல்லி தான் ஜெபித்தாங்களாம். ஆண்டவரே, மீண்டும் உங்களுடைய ஆவி எங்களுக்குள் வைப்பேன், எங்களை எங்கள் சொந்த தேசத்துக்கு கொண்டு போவேன் நீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஒருவேளை நம்மளை மாதிரி பரிசுத்த ஆவிக்குள்ளே விசுவாசித்து அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கட்டாலும் கர்த்தரின் ஆவி எங்கள் மேலே இறங்கணும்னு ஜெபம் பண்ணாங்க. அவர்கள் ஜெபித்ததின் விளைவு, தேவன் அவர்களை ஞானத்தினால் நிரப்பினார். அல்லேலூயா. தேவன் அவர்களை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினார். ஒருவேளை நீங்கள் யூதர்கள் அந்நிய பாஷை பேசினாங்களான்னு எதிர்பார்க்கக்கூடாதுல்ல. அவர்கள் ஜீசஸை என்ன செய்யலை, மேசியாவாக விசுவாசிக்கலை, ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ லார்ட் காட், கடவுள் கர்த்தரை மட்டும்தான் விசுவாசிக்கிறாங்க. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும்படி உம்முடைய ஆவியை ஊற்றும் என்று ஜெபித்தார்கள். தேவன் அவர்கள் மீது தம்முடைய ஆவியை ஊற்றினார். நீங்கள் அதற்கு உதாரணமாக தானியேல் காலத்திலே பார்க்கலாம். நேபுகாத் நேச்சருடைய அரண்மனையில் தானியேல் உயர்ந்தவனாக இருந்தான். தரியு ராஜாவின் அரண்மனையில் தானியேல் உயர்ந்தவனாக இருந்தான். இந்த தானியேலுடைய நண்பர்கள் எல்லாம் அகதிகளாக கொண்டு போகப்பட்டவர்கள். எப்படி ஒரு காலத்தில் இலங்கையில் கலவரம் ஏற்பட்ட போது அநேகர் அகதிகளாக பல்வேறு நாடுகளுக்கு சென்றார்களோ, அதே போல் இந்த இஸ்ரவேல் வாலிபர்கள் பல நாடுகளுக்கு சென்றார்கள். அப்படி சென்ற தானியேல் ஒரு அகதியாக இருந்தவன். ஆனால் அவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வந்தான். அதுதான் நிறைய பேருக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த யூதர்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார். சொல்லுங்கள், அந்த யூதர்களுக்கு தேவன் ஆவியை ஊற்றுவேனார்ல, உன் மேலே ஆவியை ஊற்றுவேனார்ல, அந்த ஆவி தான் ஞானமுள்ள ஆவி. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு இந்த ஆவி வேண்டாம் ஆண்டவரே, ஞானத்தின் ஆவியால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று கேளுங்க. நம்ம ஆவின்னு உடனே ஏதோ தரப்புறான்னு பேசுகிறதுலே நினச்சிடணும். இங்கேருந்து அங்கே ஓடணும், அங்கேருந்து அங்கே ஓடியாச்சு. அப்பா, நான் ஆவியை பற்றிட்ட வீட்டில் போய் சண்டை போட்டு தொலைஞ்சிட்டுலாம் இருக்கிறிய, சமாதானம் இல்லையே. ஆனால் அவர்கள் தேவனுடைய ஆவிக்காய் காத்திருந்தார்கள், ஞானத்தினால் நிரப்பினார். சில நேரங்கள் நம்ம வாட்ஸ்அப்லலாம் பார்ப்போம், அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்ததெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று நிறைய நேரங்களில் நம்ம ஆட்கள் வெளியிடுவாங்க. வானொலியை கண்டுபிடித்தது, டெலிஃபோன் கண்டுபிடித்தது, நீராவி இன்ஜின் கண்டுபிடித்தது, கேமரா கண்டுபிடித்தது, டிவி கண்டுபிடித்தது, எல்லாம் கிறிஸ்டின் நேமாக இருக்கும். ஆபிரகாம், ஐசக், நியூட்டன், தாமஸ் ஆல்வா எடிசன், இப்படி கிறிஸ்டின் நேமாக இருக்கும். யார் இவங்க? இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்கள், அன்றைக்குள்ள ஜூட்ஸ் யூதர்கள். அல்லேலூயா. அன்று வாழ்ந்த இஸ்ரவேலர்கள், அன்று வாழ்ந்த யூதர்கள், இந்த முழு உலகத்தில் இருக்கிற எல்லா விஞ்ஞானங்களை கண்டுபிடிச்சது யார் சொல்லுங்கள்? யூதர்கள். இவர்கள் எங்கே இருந்தார்கள்? யூதர்கள் பரம்பி இருந்தார்கள். இங்கிலாந்தில் இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க, சீனாவில் இருக்கிறாங்க, ரஷ்யாவில் நிறைய பேர் இருந்தாங்க, ஏன் நம்ம இந்தியாவில் இருந்தாங்க, பாண்டிச்சேரியில் இன்னும் இருக்கிறாங்க, கோவாவில் இன்னும் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்படி பல்வேறு இடங்கள் இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் உண்டாயிருந்தது. நெட்டு என்ன ப்ரேயர் நெட்வொர்க், ஒரு வலை பின்னல், ஒரு அமைப்பை வச்சுருந்தாங்க. சியோனிய சங்கத்தின் சார்பாக அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணாங்க. நீர் மீண்டும் ஆண்டவரே நீர் மீண்டும் எங்களை சொந்த தேசத்துக்கு கொண்டு போகணும், உங்கள் ஆவி எங்கள் மேலே வைங்க. ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க எல்லா இடங்களில் இருக்கிற யூதர்கள். அதனுடைய விளைவு என்ன? அவர்கள் ஞானமடைந்தார்கள். எல்லா ஆட்சி பீடங்களில் அதிகாரங்கள் இருந்தாங்க. அமெரிக்காவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற அமைச்சரவை, அங்கே இருக்கிற விஞ்ஞானக்கூடம், அங்கே இருக்கிற பல்கலைக்கழகம், அங்கே இருக்கிற எல்லா விதமான டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் பிஸ்னஸில் எல்லாத்துலேயும் ஜூட்ஸ் மக்கள் மேலோங்கி இருந்தாங்க. அவங்க இல்லைன்னா நிறைய கண்டுபிடிப்பே வந்திருக்காது. ஆமாம், அவங்க இல்லைன்னா நிறைய கண்டுபிடிப்பே வந்திருக்காது. இன்றைக்கி யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நிறைய பேர் குறை சொல்கிறாங்க. ஆனால் அந்த யூதர்களாகிய தேவ ஜனங்கள் இல்லைன்னா இந்த தேசத்தில் ஒரு கண்டுபிடிப்பு கூட வந்திருக்காது. இப்படி கண்டுபிடிச்சதுனால எல்லா நாட்டிலையும் யூதர்களுக்கான மதிப்பு இருந்துச்சு. யூதர்களை எல்லா நாடும் கடமணியது. இப்போ 1920-30 பார்த்தீங்கன்னா 1900 ஃபுல் உலகம் முழுவதையும் யார் ஆள்றா? பிரிட்டிஷ் ஆளுது. இங்கிலாண்டினுடைய ஆளுகை முழு உலகத்திற்கு. நாம் இந்தியர்கள் சுதந்திரத்துக்காக போராடினோம். யார்கிட்ட கேட்டோம்? பிரிட்டிஷார்கிட்ட கேட்டோம்ல. அதே போல் இஸ்ரேல் ஆகட்டும், பல்வேறு நாடு உலகத்தை ஆண்டது அன்றைக்கி பிரிட்டிஷ். அப்போ தான் நமக்காக காந்தியடிகள் போராடினது போல் அந்த சியோனிய சங்கம் இஸ்ரவேலர்களின் விடுதலைக்காய் போராடியது. எங்களுக்கு எங்கள் நாடு வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போது அந்த நாட்டில் கொஞ்சம் அரேபியர்கள் குடியிருந்தார்கள். அப்போ தான் இங்கிலாந்து 1947 நமக்கு சுதந்திரம் தரும்போது தான் இஸ்ரேலுக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த இஸ்ரேல் நாட்டுக்கும் சுதந்திரம் கொடுக்கும்போது அந்த சுதந்திர கொடியேற்றி சுதந்திரத்தை பிரகடனம் செய்த இங்கிலாந்து பிரதமர் பென்ஜமின் என்ற குரியன், அவர் இந்த எசேக்கியேல் 37வது அதிகாரத்தை வாசிக்கிறார். அல்லேலூயா. இந்த எசேக்கியேல் 37வது அதிகாரத்தை வாசித்து கர்த்தராகிய ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி 2000 ஆண்டுகளுக்கு முன் ஆண்டவர் உரைத்த தீர்க்க தரிசனத்தின்படி தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள்ளே வைத்ததினால் நாம் உயிரடைந்தோம் அப்படின்னார். அல்லேலூயா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நாம் உயிரடைந்தோம், நாம் சேனையாய் நிற்போம்னாரு. எல்லாரும் அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். யாவே தேவனை உயர்த்தினார்கள். வார்த்தை பொய்யாகாது, தேவனுடைய வசனம் பொய்யாகாது. என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னபடியே செய்தாரா இல்லையா? செய்தாரா இல்லையா? அவர்களுக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு செய்வாரா? செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்காக ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். நம்முடைய வாழ்வை தேவன் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பிக்கையற்ற இஸ்ரவேல் என்கிற அந்த ஒரு நாடு உலக வரைபடத்திலே இல்லாமல் போயிற்று. இன்றைக்கு அதனுடைய வரைபடத்தில் இருக்கிறது. எவ்வளோ பெருசு தெரியுமா? நம்முடைய தமிழ்நாடு சைஸ் தான் இஸ்ரவேல் நாடு. நம்முடைய தமிழ்நாடு அளவு தாங்க. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் வல்லரசு. இஸ்ரவேலை கண்டால் ரஷ்யா பயப்படுகிறது, சைனா பயப்படுகிறது, உலக அரங்கம் பயப்படுகிறது. ஸோ காரணம் என்ன? பாழாக்கப்பட்ட தேசம், வறட்சியான தேசம், தண்ணீர் இல்லாத தேசம். இன்றைக்கி விவசாயத்தில் நம்பர் ஒன், விஞ்ஞானத்தில் நம்பர் ஒன், எஜுகேஷனில் நம்பர் ஒன், பொலிட்டிக்கலில் பேசிக் ஃபவுண்டேஷன் நல்ல ஒரு அஸ்திவாரம். என்ன சொல்லுங்கள், எக்ஸ்போர்ட்டு, ஜவுளி உற்பத்தி ஆகட்டும், பல்வேறு காரியங்களில் நம்பர் ஒன்றா இஸ்ரவேல் இருக்கு. மண்ணை, அதாவது சொல்லுவாங்கள்ல, சில பேரை தோண்டி புதைச்சா கூட ஆழமாக புதைச்சா எந்திக்காதுமாங்களா, அதே மாதிரி ஆழத்திலும் ஆழம் புதைக்கப்பட்ட இஸ்ரவேல். உலக அரங்குகள் முடிந்தது என்றார்கள், அவ்வளோதான், இஸ்ரவேல் இனி எழும்பாதுனாங்க. ஆனால் இன்றைக்கி நம்பர் ஒன்றா இருக்குது. உங்கள் வாழ்க்கையை, ஒருவேளை உங்கள் ஜீவியத்தை, உங்கள் பிஸ்னஸை பிசாசு குழி தோண்டி புதைச்சி எலும்பவே மாட்டான்னு சொல்லலாம். ஆண்டவர் எலும்ப செய்வார். ரிசீவ் பண்ணுங்க தேவனுடைய வாக்குத்தத்தம். கடந்து வரும்போது ஆமேன் என்று சொல்லுங்கள், உங்கள் வாழ்வில் நிறைவேறும். அன்பு தேவ மக்களே, இன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதித்திருக்கிறார், அதே போல் நம்மையும் ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை கூட. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 65:14. இதோ என் ஊழியக்காரர் மனமகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். ஆவியின் முறிவு வரும்போது புலம்பல், ஆவியின் முறிவு வரும்போது அழுகை, ஆவியின் முறிவு வரும்போது ஏமாற்றம், ஆவியின் முறிவு வரும்போது தோல்வி, ஆவியின் முறிவு தற்கொலை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் யாருடைய ஆவியெல்லாம் முறிந்திருக்கிறதோ உங்களை இன்னைக்கு ஏசப்பா ரினிவல் பண்ண போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னுடைய கரங்களிலே டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறது, நான் ஓட்டிக்கொண்டிருக்கிறேன். புரியுதா? இதே போல் தான் நிறைய பேருக்குள்ள அபிஷேகம் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க, ஆனால் ரினிவல் கட்டாயிருக்கு. அல்லேலூயா. விளங்குதா இல்லையா? ரினிவல் கட்டாயிட்டு, ஆனால் நாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். நாம் ஒரு கிறிஸ்டின் காட்டிக்கிட்டே இருக்கிறோம். பைபிளோடு வர்றதுனால நம்மளை கிறிஸ்டின் உலகம் நம்புது. சபையில் வந்து வேகமாக கை தட்டுறதுனால உலகம் நம்புது. நீங்கள் சர்ச்சில் ரெகுலராக வர்றதுனால நான் நம்புகிறேன் நீ ஒரு கிறிஸ்டின்னு. ஆனால் சில நேரங்களில் நம்முடைய ஆவிக்கும் தேவனுடைய ஆவிக்கும் என்ன உண்டாயிருக்குது, தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யாவி துண்டிக்கப்படுமையானால், என்னுடைய கம்யூனிகேஷன் துண்டிக்கப்படுமையானால் உங்கள் வாழ்க்கை திகைப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை சங்கடமாக இருக்கும். தேவனுடைய மனுஷன் சவுல் ராஜாவாகிறான். அவன் கழுதையை தேடி போகிறான். கர்த்தர் அவன் அபிஷேகிறார். சாமுவேல் மூலம் அபிஷேகிறார். சாமுவேல் தைலக்குப்பியை ஊற்றி அவனை அபிஷேகித்த போது அவன் வேறு மனுஷனானான். அல்லேலூயா. அவன் தேவ மனுஷனானான். கர்த்தருடைய ஆவியானவர் சவுல் மேலே இருந்தார். எனவே யுத்தங்களை ஜெயித்தான். அற்புதம் நடந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் சவுல் என்ன செய்தான், தேவனுக்கு விரோதமான பிரியமில்லாத சின்ன பாவத்தை செஞ்சான். சின்ன பாவம் தான், பெருசா இல்லை, ஏதோ சின்ன பாவம் தான். ஆனால் தேவன் சவுலை விட்டு விலகினார்ன்றதுல உடனே சாமுவேல் அழுதுகிட்டே இருக்கிறான். ஐயோ சவுல் தப்புன்ட்டாரே, சவுல் தப்புன்ட்டாரே. கர்த்தர் சொல்கிறாரு, நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எவ்வளோ நாள் அழுதுகிட்டு இருப்ப? நான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், என் கம்யூனிகேஷன் அவனை விட்டு துண்டிச்சிட்டேன். ஆனால் அவன் நான் கிறிஸ்தவன், நான் இஸ்ரவேலின் ராஜா, நான் யெகோவா தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்கிறான். பலி விருந்தெல்லாம் செய்கிறான், கர்த்தருக்கு பலியெல்லாம் செலுத்துகிறான். ஆனால் கர்த்தர் அவனை விட்டு என்ன செஞ்சிட்டாரு, கனெக்ஷனை கட் பண்ணிட்டார். விலங்குதா விலங்குலையா? அல்லேலூயா. அப்போ தேவன் சொல்கிறாரு, நான் கனெக்ஷனை கட் பண்ணிட்டேன், அவன் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான், நீ அவனை பற்றி கவலைப்படாத. இப்போது பெத்லகேம் போ, ஈசாயின் குமாரனிடத்தில் ஒருவனை நான் அபிஷேக சொல்லுவேன், அவனை அபிஷேகி என்கிறார். அங்கே 1 சாமுவேலின் புத்தகம் 16:13-14 பார்க்கிறோம். சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். சாமுவேல் ராமாவுக்கு போயிட்டாரு. கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகி தாவீதிட்ட போயிட்டார். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருப்பது அல்ல, கிறிஸ்துவோடு இருப்பதுதான் விடுதலை. அல்லேலூயா. சவுலை விட்டு தேவனுடைய ஆவியானவர் விலகினாலும் சவுல் யாரு? இஸ்ரவேலின் மகன், பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவன், யாவே தேவனை வணங்குகிறவன் தான். யாவே தேவன் ஆண்டவராய கர்த்தரை கர்த்தாவே ஸ்தோத்திரம் சொல்றவன் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனை விட்டு சொல்லுங்க, தேவன் வேதம் ஆவியானவர் என்ன செய்றாரு? சவுலை விட்டு விலகினார். சவுலை விட்டு விலகினாலும் சவுல் ஜெபம் பண்றதை நிறுத்தலை, பலி செலுத்துறதை நிறுத்தலை, கத்தரை கூப்பிடுறதை நிறுத்தலை. ஆனால் அவனுக்கு எந்த ஹெல்ப்புமே கிடைக்கல. ஆவியானவர் தாவீதில் மேல் அமர்ந்தார், சவுலை விட்டு விலகினார். நடந்தது என்ன தெரியுமா? இந்த அதிகாரங்களை தொடர்ச்சியாக படித்து பாருங்க. 16வது அதிகாரம் 14வது வசனத்தில் சவுல் கலங்கினான். பயங்கரமான கலக்கம் உண்டாயிற்று. உங்கள் வாழ்க்கையில் கலக்கம் ஏன் வருது தெரியுமா? ஆவியானவர் உங்களை விட்டு விலகிறதுனால, தேவ பிரசன்னம் நம்மளை விட்டு விலகிறதுனால தான் கலக்கம். எதிர்காலத்தை குறித்து கலக்கம், கல்யாண வாழ்க்கையை நினைச்சா கலக்கம், பிஸ்னஸை நினைச்சா கலக்கம், பயம். ஒரு பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் உங்கள் மேலே இருக்குன்னு தைரியமாக நம்பினீங்கன்னா நீங்கள் எதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சவுல் கலங்கினான். அங்கே பார்க்கிறோம் 18:9 அவன் காய்மகாரம் கொண்டான். ஆவியானவர் ஒரு மனுஷனை விட்டு விலகிட்டா நம்ம சுபாவம் கெட்டு போயிடும். அவனுடைய சுபாவம் என்னாச்சுதான்? காய்மகாரம், பொறாமை, எரிச்சல் சவுளுக்குள்ள வந்தது. 18:12 பார்க்கிறோம் அவன் பயப்படுகிறவனானான். அவன் கலங்கினான், அடுத்து பயப்படுகிறவனானான். 18:20 அவன் தாவீதுக்கு சத்ருவானான். சொந்த மருமகனுக்கு மாமனாராகிய சவுல் சத்ருவானான். சாப்பிட உட்கார்ந்து இருக்கும்போது திடீர்னு ஈட்டி எடுத்துட்டு என்ன செய்யறான்? எறிகிறான். தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று துடித்தான். சவுளுடைய கேரக்டரை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். தாவீதை கொண்டு விட்டுத்தான் இருப்பேன் என்று பின்தொடர்கிறான். ஒரு கொலைகாரனாய் அலைகிறான், நன்றி மறந்தவனாய் அலைகிறான். ஒரு கட்டத்தில் எந்த உதவியும் கிடைக்காத பட்சத்தில், அவனுக்கு எந்த விதமான தேவனுடைய வெளிப்பாடு கிடைக்காத பட்சத்தில், அவன் வேஷம் மாறி எந்தோரில் இருக்கிற ஒரு சூனியக்கார கிளவிகிட்ட போய் வெளிப்பாடு கேட்குற அளவுக்கு போயிட்டான். கிறிஸ்து பாருங்க, ஆவியானவர் இல்லாத பட்சத்தில், ஆவியின் நிறைவு இல்லாத பட்சத்தில் நம்ம வாழ்க்கை எவ்வளோ மோசம் பார்த்தீங்களா? ஸோ ஆவியானவரை விட்டுறாதீங்க. சவுல் டவுன் 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 ஆனான். கடைசி ஒரு கட்டத்தில் சூசைட், தற்கொலை பண்ணிதானே சேர்த்தான். பெலிஸ்தீர்கள் தன்னை சூழ்ந்து கொண்டார்கள், தப்பிக்க வழியில்லை என்று சொல்லி வேலைக்காரனை கூப்பிட்டு நீ என்ன ஈட்டியால் குத்து என்கிறான். அவன் செய்ய மாட்டேன்றான். நீ செய்ய மாட்டியா, அப்போ நானே சாகிறேன்னு சொல்லி பட்டயத்தை நட்டி அவன் அதில் விழுந்தான். ஆமாம், விழுந்து செத்தான். சூசைட். ஆவியானவர் நம்மை விட்டு விலகும்போது எத்தனை டேஞ்சரஸ். பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகினால் நாம் நிற்க முடியாது, நாம் இந்த தேசத்தில் நிலை நிற்க முடியாது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, சிம்சோன் கர்த்தருடைய ஆவியினால் பலனடைந்த ஒரு நியாயாதிபதியாக இருந்தான். ஆவியின் ஏவுதலினால் பல்வேறு காரியங்களை செய்தான். ஒரு நாள் ஆவியானவர் அவனை விட்டு விலகினார், மனமுறிந்தான். ஆவியானவர் விலகினதை தெரியாமல் இப்போதும் தைரியமா நான் எதிரிகளை அடித்து ஜெயிப்பேன் என்று எழுந்திருந்தான். மாட்டிக்கிட்டான். அவனை பெலிஸ்தீர்கள் வேடிக்கை பொருளாக்கினார்கள். அவனை பிடித்து அவனுடைய கண்களை பிடுங்கி அவன் கைகளில் சங்கிலிகள் மாட்டி கூடாரத்தில் வைத்து அவனை வேடிக்கை பொருளாக ஒரு குரங்க விளையாட்டு காட்டுற மாதிரி வேடிக்கை பொருளாக்கினார்கள். அவனால் ஒன்று செய்ய முடியலை. இரண்டு கைகளும் சங்கிலிகளால் தூண்களால் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போது அவன் ஜெபிக்கிறான். நியாயாதிபதிகள் 16:28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும் படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் ஆவியை பெற்றவன், ஆவியை விட்டவன். ஆவியை பெற்றவன், ஆனால் ஆவியானவரை விட்டவன். ஆவியானவரை விட்டவன் வாழ்க்கையில் கெட்டவன், சமாதானத்தை இழந்தான், பைத்தியக்காரனை போல நிற்கிறான். கடைசியாக ஒரு விசை, ஆண்டவரே என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும், என் ஜீவனும் இந்த பெலிஸ்தியரும் மடியட்டும். நான் விழுத்தான் பாருங்க, ஆவியானவரவன் மேல் இறங்கினான். ஐயா, ஒரு வேசியின் மடியில் விழுந்தவன், ஆவியானவர் அவனை விட்டு விலகிவிட்டார். ஆனால் மீண்டும் ஆவியானவரை நோக்கி அவன் கூப்பிடும்போது வருகிறார் பாருங்க, உயிர்ப்பித்தார் பாருங்க, இறங்கினார் பாருங்க. இரக்கமுள்ள ஆவியானவர், கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. என் தேவன் பரிசுத்தமுள்ளவர் தான். என் தேவன் பரிசுத்தமுள்ள தெய்வம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு விசை எனக்கு இறங்கும் என்று நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, அவரை நோக்கி கண்ணீரோடு கூப்பிட்டீங்கன்னா அவர் இறங்குவார், உங்கள் பாவங்களை மன்னிப்பார். ஆவியானவர் கடினமானவர் அல்ல, இரக்கமுள்ள தகப்பன். அவர் இறங்கினார். ஆனால் அந்த சிம்சோன் இப்படி ஜெபிச்சிருக்கலாம், ஆண்டவரே ஒரு விசை மன்னியும், இவர்களை பலி வாங்கணும், மீண்டும் எனக்கு பிளந்தார், இனி உமக்காய் வாழ்வேனா ஒருவேளை ஜீவனை கூட தப்பிச்சிருப்பார். ஆனால் அவன் ஜீவனை கேட்கல. என் ஜீவன் மடியிட்டோம்னா நான் சாகுற இந்த வேலையில் ஒரு கூட்டம் பெலிஸ்தியனை கொண்டுட்டு தான் சாவேன்னா அவன் விரும்பினபடியே செய்தான். அவன் ஆவியை உயிர்ப்பித்தான், அவன் ஆவியை உயிர்ப்பித்தான். இந்த கடைசி நாளில் உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கும்படி தேவன் வந்திருக்கிறான். உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கும்படி தேவன் வந்திருக்கிறான். உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை ஊற்றும்படி தேவன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவி உங்கள் மேலே ஊற்றப்படும் போது நீங்கள் உயிரடைவீர்கள். வேடிக்கை பொருளாக இருந்த சிம்சோன் மேலே ஆவியை ஊற்றி அவனை பலப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில் சீடர்கள் சோர்ந்து போயிருந்தாங்க. இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தார்கள். மேலறையில் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தேவனை கூப்பிட்டார்கள். பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்களின் ஜெப வேலை ஒழுங்கங்கரமாக இருந்ததினால் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடினார். பெந்தகோஸ்தே நாளின் போது ஆவியானவர் அந்த மேலறையில் பலமாக இறங்கினார், சீடர்களை நிரப்பினார். பேதுரு உயிரடைந்தான். நீங்கள் நினைக்கலாம் அப்போ பேதுரு செத்தா போனா, இல்லை, சாகலை, உயிரோட தான் இருந்தான். ஆவிக்குரிய ஜீவன் வந்தது. சொல்லுங்க, ஆவிக்குரிய ஜீவன் வந்தது. பேதுரு பலனடைந்தான், தைரியம் அடைந்தான், சுவிசேஷம் அறிவித்தான். இன்றைக்கு அதே ஆவியானவர் நம்மேல் பலமாய் இறங்கி கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆவியானவர் பலமாய் நம் மீது இறங்கி கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். வாசிக்கலாம் யாக்கோபின் நிருபம் 4:5. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களோ? ஸோ அந்த பைபிளோட வேர்டு அர்த்தம் என்ன? எங்க உங்கள்கிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வைராக்கியமாக இருக்கிறார் என்று வேதம் பொய் சொல்லுதுன்னு நினைக்கிறீங்களோன்றார். வேதம் உண்மையை சொல்லுகிறது. நம்மிடத்தில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னு உயர்த்தாம விடமாட்டேன்னு வாஞ்சையா இருக்கிறாராம், ஒன்னு ஆசீர்வதிக்காம விடமாட்டேன்னு வைராக்கியமா இருக்கிறாராம், நம்மேல இருக்கிற ஆவியானவர் உன்னை கொண்டு இந்த தேசத்தை அசைக்காம விட மாட்டேன்னு வைராக்கியமா இருக்கிறார். நாம் அது தெரியாம என்னும் ஆவியானவர் செத்து போன மாதிரி, அல்லது நாம் உலர்ந்த எலும்புகள் போல, ஐயையோ என் நம்பிக்கை அற்று போயிட்டு, என் வாழ்க்கை வீணாக போச்சு, நான் நினச்சது நடக்கலை, நான் நம்பினது நடக்கலை, என் ஜெபம் கேட்கப்படலை. ஒரு விஷயம் சொல்லட்டா, உங்கள் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று ஒருபோதும் சொல்லாதிருங்கள். உங்கள் சுய விருப்பம் நிறைவேறல, அவ்வளவுதான். விளங்கிச்சா விளங்கலையா? உங்கள் சுய சித்தம் நிறைவேறவில்லை, ஆனால் தேவன் சித்தம் நிறைவேற காத்திருக்கிறார். அல்லேலூயா. சவுல் கழுதையை தான் தேடி வந்தான். அவனுக்கு கழுதையும் கிடைச்சிது, அரச பதவியும் கிடைச்சிது. சில நேரம் நீங்கள் கழுதையை தேடி வருவீங்க, கழுதை கிடைக்காது, அரச பதவி கிடைக்கலாம். சில நேரம் கழுதை கிடைக்கும். கழுதை கிடைச்சா போதும் என்று வந்திருக்கிற உங்களை தேவன் ராஜாவாக்க சித்த வைத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். சில பேர் இந்த சபைக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன கஷ்டம், ஒரு கால்வெளி போயிட்டா போதும், ஒரு பேயை பாஸ்ட் விரட்டிட்டா போதும், நல்லா இருக்கலாம், அப்படி தான் நீங்கள் வந்திருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் உங்கள் பேய்களை விரட்டி உங்களை பக்த ஓடிகளாய் வைக்க விரும்பல. நீங்கள் பேய்களை விரட்டுகிறவர்களாய் மாற வேண்டும். நீங்கள் அற்புதங்களை செய்கிற சீடர்களாய் மாற வேண்டும். அதற்காக ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். வைராக்கியம் உள்ள ஆவியானவர். உங்கள் ஜெபம் கேட்கலன்னு நினைக்காதீங்க. உங்கள் ஜெபம் சரியில்லைன்னு நினைங்க. உங்கள் ஜெபத்துக்கு மாறாக தேவ சித்தம் வேற நினைங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார்.